ஹலோ அன்பு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈஸ்போர்ட் சிஸ்டமில். மேண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோஸ் கேமிங்லேருந்து ஃபேர்வெல் கொடுத்துட்டாங்க. பட் ஃபேர்வெல் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டீம் தமிழ்ஸ்லேருந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ மேண்டி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டீம் தமிழ்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசின் சர்மா. ஸோ ஓசின் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ராக்லேருந்து ஃபேர்வெல் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து இப்போ அனலிஸ்ட்டாக இருந்தார். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓசின் சர்மாவும் ஆரஞ்ச் ராக்லேருந்து ஃபேர்வெல் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸார். ஸோ ஜேக்ஸார் டீம்லேருந்து ஜேக்ஸாருடைய ஆர்க்லேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதாவது ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு ஜேக்ஸாருடைய ஆர்க்லேருந்து அவங்களுடைய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அவங்களுடைய கோச், பப்ஜி மொபைலுடைய கோச் ஆரும் அப்படிங்கிற அவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்வெல் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் ஆரும் தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ மேபி பப்ஜி மொபைல் கோச்சாக ஃபேர்வெல் கொடுத்துட்டு ஸோ பிஜிஎம்ஐ கோச்சாக மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆரும் தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் இல்லை லீக்ஸ் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் இது நிறைய இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிராக் ஸ்போர்ட்ஸ் 8-bit சோல் இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில். ஸோ கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆரஞ்சிராக் டீமில் இருக்கார். பட் ஆனால் ஆரஞ்சிராக் டீம் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட விளையாடுறதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆரஞ்ச் ராக்கில் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு டீமில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ ஜாயின் இப்போதைக்கு ஜாயின் பண்ண முடியாது. என்ன ரீசன்னால் என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அவனுடைய கான்ட்ராக்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேறு டீமில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மேட்ச் எதுவும் ஆடாமல் ஸோ அப்படியே தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோல் கில். ஸோ சோலில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக 100% இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ எப்போ வந்து ஓஆர் கில் அப்படிங்கிற நேம் வந்து சேஞ்ச் ஆகுதோ, ஸோ அப்போ கண்டிப்பாக சோல் கில் அப்படிங்கிற நேம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கவுட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட், அதாவது ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது கில் வந்து பார்த்தீங்கன்னா சோலில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸு. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ அதாவது பயோட் வச்சு தான் வாங்கணும். ஸோ பயோட் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் கூட பணம் போகும் அப்படிங்கிற ரீசன்னால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா அமௌண்ட் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போதைக்கு பிஜிஎஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கில்னுடைய கான்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது பிஜிஎஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ்னுடைய டேட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் பிஜிஎஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயோட் எடுத்தால் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக பிஜிஎஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சோலுடைய லைன் அப்லையும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜிஏஸ்க்கு கில் வந்து பார்த்திங்கன்னா சோலில் ஜாயின் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோல். ஸோ சோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர். ஸோ வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து லெஃப்டாக இருக்க கிடையாது. ஸோ ஈஸ்போர்ட்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் வந்து பிரேக் எடுக்க போகிறாரு, அது லெஃப்ட் ஆக போகிறாரு. ஸோ ஈஸ்போர்ட்ஸ் கிரியேட்டே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் சோலில் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் வந்து லெஃப்டாக இருக்கு. அதே மாதிரி மோட்டல். ஸோ மோட்டலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லியும் ரெண்டு ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகும். ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு இன்னும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட போகிறதும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பட் ஆனால் ஈஸ்போர்ட்ஸில் இருப்பார், பிஜிஎஸ் அப்படிங்கிற அந்த டோர்னமெண்ட் ஆடுவார். ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்போர்ட்ஸ் இருப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் லைன் அப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலுடைய லைன் அப்பை பொறுத்தளவுக்கு ஸோ கில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8-bit. ஸோ 8-bit வந்துட்டு அவங்களுடைய லைன் அப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஸோ 8-bit ஸ்பான்சர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு சோலுடைய எஸ்ஐடிலேருந்து வந்து அவங்களுடைய டிவைஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு கெமின் ஈஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8-bit அப்படியே அக்யூர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேகா, அக்ஷத், வீரு, அதுக்கப்புறம் மைட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷு அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கார் 8-bit. ஸோ அந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி டீம் எக்ஸ்பார்க்கில் ஜாயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு டீம் எக்ஸ்பார்க் அப்படிங்கிற அந்த டீமில் ஃபிக்ஸ்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ஒன்று வந்து ராக்ஸு, அதுக்கப்புறம் அல்ட்ரான்னு. இன்னொரு பக்கம் ஒரு ரூமரும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவிஸ், மேக்கஸ், அமன், ஃப்ராங்கி இந்த நாலு பேர் வந்துட்டு டீம் எக்ஸ்பர்ட் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரூமர் தான். ஸோ அந்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு டீம் எக்ஸ்பர்ட்டில் ரெண்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மு, ஒன்று வந்துட்டு ராக்ஸ், அதுக்கப்புறம் அல்ட்ரான், மேபி அமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷு, ரெண்டு பேரும் அதில் ஜாயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஜிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டல், வைப்பர், அமன், அக்ஷு அவங்க ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜிஎஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான், டீம் எக்ஸ்பாக்டினுடைய பிளேயர்ஸ் ரோக்ஸ், அதுக்கப்புறம் அல்ட்ரான ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவோ அப்படிங்கிற பிளேயர் வந்துட்டு ஆரஞ்ச் ராக் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ ஆரஞ்ச் ராக் ஸ்போர்ட்ஸில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோ, ஆதித்யா, வெக்ஸி, ஈவோ, ஸோ இந்த பிளேயர் எல்லாமே இருக்காங்க. ஸோ கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெஞ்சில் இருக்காரு. சோலுடைய பிஜிஎஸ் லைனப் வந்து பார்த்திங்கன்னா மாவி, ரெஹா, ஸ்கவுட்டு இவங்க மூணு பேர் வந்து கன்ஃபார்மு. ஸோ மேபி மோட்டலுக்கு பதிலாக கில்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீக் அந்த இதெல்லாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ எனிவே இதான் நண்பர் இன்றைக்கி வீடியோ இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக சொல்லி நான் மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.